கன்னியாகுமரி அருகே இரும்பு மனிதர் ஒருவர் இரண்டு ஜேசிபி வாகனங்களை கையால் இழுத்து சென்று கான்பரை பிரமிக்க வைத்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெறும் உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள இரும்பு மனிதரின் செய்தி குறிப்பை தற்போது காணலாம். சிக்ஸ் பேக்ஸ், பைசப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ், குறைந்த உயரம், அதிக எடை என உடம்பை கட்டுமஸ்தாக செதுக்கி வைத்து பார்ப்பதற்கு ஃபிட்டாகவும் ஆணழகனாகவும் இருக்கும் இந்த குமரி இளைஞர்தான் இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை அலேக்காக இழுத்து சென்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தாமரைக்குட்டி விளைப்பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் இவர் உடல் பழு தூக்கி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். இவர் ஏற்கனவே லாரி மற்றும் காரை கயிற்றால் இழுத்தும் இருசக்கர வாகனங்களை கையால் தூக்கியும் சாதனை புரிந்துள்ளார். இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இவர் 5 மாதங்களுக்கு முன் பஞ்சாபில் நடைபெற்ற இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்று வெள்ளி பதக்கத்தை வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஸ்பெயின் நாட்டில் அக்டோபர் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் 80 கிலோ எடை பிரிவில் நடக்க இருக்கும் அர்னால்டு உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். இதற்காக காட்டு விளை பகுதியில் தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார் கண்ணன். அப்போது 2 ஜேசிபி வாகனங்களை தனது கையால் 25 மீட்டர் தூரம் இழுத்து அவர் பயிற்சி செய்த காட்சிகள்தான் தற்போது வெளியாகி கான்பூரை அசர செய்துள்ளது. இந்நிலையில் மேலும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ள இரும்பு மனிதன் கண்ணன் ஸ்பெயினில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தனக்கு போதிய பொருளாதாரம் இல்லாததால் தமிழக அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனவரி 26 பஞ்சாபில் 2023 உலக இரும்பு மனிதன் போட்டியில் வந்து சில்வர் மெடல் பெற்றிருக்கேன். அதை தொடர்ந்து வந்து அர்னால்டு கிளாசிக் வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் அக்டோபர் 13, 14, 15 வந்து ஸ்பெயினில் நடக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் குவாலிஃபை ஆயிருக்கேன். அதில் கண்டிப்பாக வந்து அண்டர் 18 பார்ட்டிசிபேட் பண்ணி டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன், கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு 2 ஜேசிபி வந்து 25 மீட்டர் தீவிர பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். இதனை தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து விளையாட்டுத்துறையும் மற்றும் சிஎம் வந்து கண்டிப்பாக இதை கவனத்தில் கொண்டு எனக்கு பொருளாதார ஹெல்ப் பண்ணாக்கி கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சாதிப்பேன். உலக அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் இளைஞர்களுக்கு தமிழக அரசு தானாக முன்வந்து உதவி செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.